பிரம்மாண்டமாக தயாராகும் அரண்மனையின் மூன்றாவது பாகம். சுந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அரண்மனை சீரீஸ் படங்கள் முதல் இரண்டு பாகங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அரண்மனை 3 உருவாகிட்டு இருக்கு. கலை இயக்குனர் குருராஜின் கைவனத்தில் பிரம்மாண்ட அரண்மனை செட் போடப்பட்டு அதில் சண்டை காட்சி படமாக்கியிருக்காங்க. முதன் முதலில் சுந்தர் சியுடன் ஸ்டண்ட் இயக்குனர் பீட்டர் ஹெயின் இணைந்துள்ள இந்த படத்தின் உச்சகட்ட சண்டை காட்சி பிரம்மாண்டமாக 11 நாட்கள் படமாக்கப்பட்டிருக்கு. இதுவரை சுந்தர் சியின் படங்களிலேயே ஆக்ஷன் படத்தில் அதிக ஸ்டண்ட் காட்சிகள் இருந்தது. அதன் பிறகு இந்த படத்தில் தான் மிக பிரம்மாண்டமாக ஸ்டண்ட் காட்சிகள் அமைத்திருக்காங்க. இந்த பேய் படத்திற்கு 2 கோடி செலவில் பிரம்மாண்டமான அரண்மனை செட் அமைக்கப்பட்டு அதில் 11 நாட்கள் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் அமைக்கப்பட்டு படமாக்கியுள்ளது திரையுலகில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. பேய் படத்திற்கு 2 கோடி செட்டில் 11 நாட்கள் ஆக்ஷன் காட்சி நடந்தது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்கிறார்கள். இந்த காட்சி பெய்தனமான ஃபைட்டாக மிரட்டும் என்கிறது படக்குழு. இந்த ஆக்ஷன் காட்சியில் ஆர்யா, ராஷி கண்ணா, சுந்தர் சி, சம்பத், மதுசூதன் ராவ் ஆகியோர் நடித்திருக்காங்க. தொடர்ந்து படப்பிடிப்பு நடைபெற்று இருக்கு. குஜராத், ராஜ்கோட், சென்னை மற்றும் பொள்ளாச்சி போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற்று இருக்கு. படத்தில் நடித்துள்ள அனைவரும் இந்த ஷெட்யூலில் பங்கேற்றிருக்காங்க. டிசம்பர் 1 தேதியுடன் படப்பிடிப்பு முடிகிறது. இந்த பேய் படமும் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. தற்பொழுது இந்த படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அரண்மனை முதல் மற்றும் இரண்டாவது பாகத்தில் நடிகைகளுக்கு தான் பேயாக அலைவது போல கதை இருக்கும். ஆனால் மூன்றாவது பாகத்தில் சற்று வித்தியாசமாக ஆர்யாவுக்கு பேய் கதாபாத்திரத்தை சுந்தர் சி வழங்கியிருக்காரு. அவர் தனது கெரியரில் முதல் முறையாக பேயாக நடிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரண்மனை படத்தின் முதலாவது பாகத்தில் ஹன்சிகா பேயாக ஆண்ட்ரியாவை பிடித்துக் கொள்வது போலவும் இரண்டாவது பாகத்தில் த்ரிஷாவை பிடித்துக் கொள்வது போலவும் தான் கதை இருக்கும். இந்த முறை ஆர்யா அந்த ரோல்ல நடிக்க இருக்காரு. சுந்தர் சி முக்கிய வேடத்தில் நடிக்க இருக்காரு. ஹீரோயின்களாக ராஷி கண்ணா, ஆண்ட்ரியா, சாக்ஷி அகர்வால் நடிக்கிறாங்க. ராஷி கண்ணா தமிழில் இமைக்கா நொடிகள், அடங்கமறு, அயோக்கியா, சங்க தமிழின் படங்களில் நடித்தவர். ராஷி கண்ணா தனது சமூக வலைதளத்தில் ஷூட்டிங்கில் இருக்கும் புகைப்படத்தை பதிவு செய்திருக்காங்க. இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடித்து வரும் ராஷி கண்ணா அளித்திருக்கும் பேட்டியில் தனக்கு ஹாரர் படங்களில் நடிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை என்றும் அது இவ்வளவு பிரபலமான அரண்மனை சீரீஸ் படத்தில் நிறைவேறியிருப்பது மகிழ்ச்சி என கூறியிருக்காங்க. இந்த படத்தில் விவேக், யோகி பாபு உட்பட பலர் நடிக்கிறாங்க. 2021 சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வெளியாக இருக்கு.